ஹாய் ஹலோ கைஸ், ரிட்டர்ன் பேக் டு நீம் கேமர்ஸ். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எஸ்கே சபீர் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் எவ்வளோ லைக்ஸ் வச்சுருக்காரு, அவர் கில்டு லீடர் யார், அதுபோக இப்போ என்ன ரேங்கில் இருக்கார், அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். பரவாயில்ல கைஸ், இந்த வீடியோ அதாவது எஸ்கே சபீர் பாஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல நம்ம சேனலில் தான் முதல் டைம் பார்க்க மாதிரிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டினா ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எஸ்கே சபீர் பாஸ் அப்போ பார்க்கலாம். இதுதான் எஸ்கே சபீர் பாஸோட ஐடி. பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸ்னு வச்சுருக்காரு, லெவல் 80. பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 46,830 லைக்ஸ் வச்சுருக்காரு. கில்டு பார்த்தீங்கன்னா பாஸ் கில்டு. இதுனா ரேங்க் சீசன் 16 பார்த்தீங்கன்னா 3-star கிராண்ட் மாஸ்டரில் இருக்கார், வேற லெவல். இவரோட கில்டில் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ். இவருனா 1557 பேஜஸ், லெவல் 72, வேற லெவல் அவர் பிளேயரு. ஆனால் எஸ்கே சபீர் பாஸோட லெவல் கம்மி தான். இப்போ எஸ்கே சபீர் பாஸோட லைட் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பாஸ் போடலை, அதுபோக இந்த இப்போ ரீசெண்டாக போன மாதம் லைட் பாஸ், அது முன்னூத்த மாதம் லைட் பாஸ் மட்டும் 1000 பேஜஸ் மேலே வச்சுருக்காரு. மற்ற எல்லாமே 500, 400 வச்சுருக்காரு. ஓகே கைஸ், இப்போ ஓ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 1100 வச்சுருக்காரு, அது ஒன்று இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இவர் கிராண்ட் மாஸ்டர் இருக்கார், 3-star முன்னே சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா அவரோட கில்ஸ் போகிறோம். சோலோவில் பார்த்தீங்கன்னா 1528 கில்ஸில் இருக்கார். வின்ஸ் பார்த்தீங்கன்னா 141 wins, 3197 கில் அடிச்சிருக்காரு சோலோவில். அதோடய டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ், வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டாப் 10 யாராவது இருங்க, டாப் 10 பார்த்தீங்கன்னா 434 டைம் வந்திருக்காரு. டாப் 10 ரேட் பார்த்தீங்கன்னா 28.40% வச்சுருக்காரு. கேடி ரேட் பார்த்தீங்கன்னா 2.32 வச்சுருக்காரு. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்தீங்கன்னா 2.42 கிலோமீட்டர் வச்சுருக்காரு. ஆவரேஜ் சர்வைவல் டைம் பார்த்தீங்கன்னா 0.59 வச்சுருக்காரு. மோஸ்ட் கில்லின் மேட்ச் பார்த்தீங்கன்னா 25. ஆவரேஜ் டேமேஜ் பர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 616 வச்சுருக்காரு. ரோட் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 91 வச்சுருக்காரு. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 806 வச்சுருக்காரு. ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 25.21% வச்சுருக்காரு, வேற லெவல் சோலோவில் வச்சுருக்காரு. சோலோன் டியோ விட அவர் வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரே, அதாவது ஸ்குவாடில் வேறு லெவல். பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக ரேங்க்ல வந்தாச்சு. சோலோ பார்த்தீங்கன்னா மேட்சஸே ஆடல. டியூவில் பார்த்தீங்கன்னா 50 மேட்ச் ஆடிருக்காரு, 16 வின்ஸ், 123 கில்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்குவேரில் தான் 406 மேட்சஸ் ஆடிருக்காரு. வின்ஸ் பார்த்தீங்கன்னா 233 அண்ட் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 1138. டே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டியோவில் வந்தாச்சு டேரெக்டாக. பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2798 கேம்ஸ் ஆடிருக்காரு. 588 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. 7619 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இப்போ கேம்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவேரில் பார்த்தீங்கன்னா 23,154 மேட்ச் ஆடிருக்காரு. வின்ஸ் பார்த்தீங்கன்னா 7790 இருக்க வின்ஸ் பண்ணியிருக்காரு. கில்ஸ் பார்த்தீங்கன்னா 83,391 கில்ஸ் அடிச்சிருக்காரு, வேறு லெவல் இவர். நம்ம டேரெக்டாக டியோவோட இது பார்க்க போகிறோம் ரேட்டு. டாப் 5 பார்த்தீங்கன்னா 1172 டைம்ஸ் வந்திருக்காரு. டாப் 5 ரேட் பார்த்தீங்கன்னா 41.89%. கேடி ரேட் பார்த்தீங்கன்னா 3.45. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 3.35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் சர்வைவல் டைம் பார்த்தீங்கன்னா 9.41. ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 681. மோஸ்ட் கில் இன் மேட்ச் பார்த்தீங்கன்னா 21. ஆவரேஜ் டேமேஜ் பர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 922. ரோட் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 58. ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 1209. ஹெட்ஷாட் ரேட் பார்த்தீங்கன்னா 15.87%. நாக் டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 4138, வேறு லெவல் வச்சுருக்காரு டியோலியும். நம்ம அடுத்த ஸ்குவாட் பார்க்க போகிறோம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா முன்னாடி கேம்ஸ் எல்லாம் இப்போ கில்ஸ் வின்ஸ்லாம் பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவரோட இதுக்குள்ள அதாவது டாப் ரேட்டுக்குள்ள வந்தாச்சு. டாப் 3 பார்த்தீங்கன்னா 11,027 மேட்ச் ஆடிருக்காரு. டாப் 3 ரேட் பார்த்தீங்கன்னா 47.62 வச்சுருக்காரு. கேடி ரேட் பார்த்தீங்கன்னா 5.43. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 3.45 கிலோமீட்டர். ஆவரேஜ் சர்வைவல் டைம் பார்த்தீங்கன்னா 9.57. ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 59. மோஸ்ட் கிளியர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 28. ஆவரேஜ் டேமேஜ் பர் மேட்ச் பார்த்தீங்கன்னா 1304. ரோட் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 990. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 11,960 வச்சுருக்காரு, வேறு லெவலு. ரெக்கார்டன் செக் பண்ணியாச்சு. ஹெட்ஷாட் வச்சுக்கப்புறம் ஹெட்ஷாட் ரேட் பார்க்க போகிறோம். 14.31% வச்சுருக்காரு. ஓகே கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா யாரோ ஃபாலோ பண்ணுறான், ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டேன், திருப்பி அன்ஃபாலோ பண்ணியாச்சு. அப்புறமா போய் பண்ணிக்கலாம், முதல்ல அந்த வீடியோ உங்களுக்காக போகலான்ட்டான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட
கில்டில் யாராக சேர மாதிரி இருந்தால் மறக்காமல் சேர்ந்துருங்க. ஏன்னா எஸ்கே அது வந்து கீழே கடைசியாக காமிக்கிறேன். ஏன்னா எஸ்கே சபீர் பாஸ் திருப்பி ப்ரொஃபைல் நம்ம பார்க்குறோம் பாருங்க. எஸ்கே சபீர் பாஸ் 80 லெவல், வேறு லெவல் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். இவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி தெரியாத ஆளே இருக்காது, இருக்க மாட்டீங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஐடி. ஐடி பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒன்ல இருக்கேன் இப்போ நான். ஓகே கைஸ், இதுதான் என்னோடய நீம் கேமர்ஸ் வந்து என்னோடய கில்டு, நான் இருக்க கில்டில். இந்த கில்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கில்டையிலேயே நீங்கள் நான் வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன், அதை போட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸோட ஃபுல் ஸ்டோரி பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ தந்திக்கிறேன். டாடா பை பை.